Hi students, welcome to MSG Max, Class 10, Chapter 3, Algebra, Yerkanida. Example summary, Edith Kattu 3 Pulli, 15. Multiply x cubed by 9y squared by 27y by x power 5. X cubed by 9y squared I, 27y by x power 5 all, perukku. Penna panna solli irukkanga na, perukka solli irukkanga. Inda expression na, inda kovaiya perukka solli irukkanga. So, we have to do the expression of the expression. This is the expression of the numerator. The numerator is the denominator. சரி இப்ப எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க இப்ப 9 27 இப்ப ரெண்டே ஒரே நம்பரால தான் கேன்சல் பண்ணனும் இத ஒரு நம்பராலயும் இத ஒரு நம்பராலயும் கேன்சல் பண்ண கூடாது இப்ப ஒரே நம்பரால 9 ஆல கேன்சல் பண்ணலாம் இப்ப பாருங்க 9 39 27 இப்ப கேன்சல் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க இங்க x வந்து நியூமரேட்டர்ல இருக்கு அதே போல x டினாமினேட்டர்ல இருக்கு சோ அப்ப கேன்சல் பண்ணலாம் எப்படி கேன்சல் பண்ணனும்னா பவர் எது கம்மியா இருக்கோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இதில் எப்படி கேன்சல் பண்ணணும்னா இந்த பவரை அடிச்சுட்டு இந்த 3 இதில் கழிக்கணும் இப்போ 5 3 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் 2 ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் நியூமரேட்டர்லேயும் ஒய் இருக்குது டினாமினேட்டர்லேயும் ஒய் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணலாம் பவர் எது கம்மியாக இருக்கோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போ பவர் 1 இதில் அப்போ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டேன் இதில் வந்து பவரை அடிச்சுட்டு இந்த 1 இதில் கழிக்கணும் அப்போ கழிச்சோம்னா 2 1 கழிச்சா என்ன வரும் 1 சரி இப்போ அவ்வளோதான் கேன்சல் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ எது எது கேன்சல் ஆகாமல் இருக்கோ அதுதான் விடை இப்போ ஆன்சர் என்னென்னா இப்போ எது கேன்சல் ஆகி இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு இப்போ இதில் எது கேன்சல் ஆகாமல் இருக்குது 3 அப்போ நியூமரேட்டரில் 3 மட்டும் இருக்குது 3 பை டினாமினேட்டரில் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ என்ன கேன்சல் ஆகாமல் இருக்குது இந்த ஒய் கேன்சல் ஆகாமல் இருக்குது அப்போ ஒய் பவர் என்ன இருக்குது 1 பவர் 1னா அர்த்தம் ஒய் தான் அடுத்து இதில் என்ன இருக்குது எக்ஸு கேன்சல் ஆகாமல் இருக்குது பவர் வந்து 2 இருக்குது அப்போ ஆர்டர் ஆகிடுவோம் வரிசையாக எக்ஸு ஸ்கொயர் இதில் என்ன இருக்குது ஒய் இவ்வளோதான் விடை ரெண்டாவது சப்ஸ்டிடியூஷன் மல்டிப்ளை எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர்ட் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ பவர் 4 பி கியூப் எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர்ட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ பவர் 4 பி கியூபால் பெருக்குக இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பெருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் எழுதி கோவையும் எழுதி நடுப்புற பெருக்கல் அடையாளம் போட்டுட்டேன் இப்போ எப்போதுமே எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கும்னா ஃபேக்ட்ரிசியேஷன் மல்டிபிளில் இருக்கணும் இப்போ இதை வந்து பாருங்கள் இது ரெண்டும் மல்டிபிளில் இருக்குது இதுவும் மல்டிபிளில் இருக்குது இது வந்து பவர் 1ங்கனால இது வந்து லீனியர் ஒரு கோவை தான் இது அதாவது ஒரு காரணி தான் இது இப்போ இதில் வந்து இதை எப்படி பிரிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டுன்னு இருக்கு பாருங்கள் அதாவது நான் 1 நான் வந்து எப்படி எழுதிருக்கேன்னா 1 ஸ்கொயர்னு எழுதிருக்கேன் டைரெக்டாகவே இப்போ அது அப்படியே மறுபடியும் எழுதிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர்ட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இப்போ இது ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி எழுதலாமா அதாவது கணக்கில் வந்து 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த 1 தான் நான் 1 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் இப்போ இந்த ஃபார்முலாலாம் எழுதலாம் இப்போ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1னு எழுதலாம் பை ஏ பவர் 4 பி கியூபு இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் 1னையும் இந்த எக்ஸ் மைனஸ் 1னையும் கேன்சல் பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நியூமரேட்டர்லேயும் பி இருக்குது டினாமினேட்டர்லேயும் பி இருக்குது அப்போ எதை கேன்சல் பண்ணலாம்னா பவர் எது கம்மியாக இருக்கோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்க பவர் 2 இங்கே பவர் 3 இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பவர் 2 இதில் கழிச்சிடணும் அப்போ 3 2 கழிச்சோம்னா என்ன வரும் 1 வருமா சரி வேறு எது இருக்கிறதுனா வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்போ என்ன விடையும்னு சொன்னால் எது எது கேன்சல் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகாமல் இருக்குது அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ இது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை இது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஏ பவர் 4 கேன்சல் ஆகாமல் இருக்குது ஏ பவர் 4 பி கேன்சல் ஆகாமல் இருக்குது பிக்கு பவர் என்ன 1 ஸோ அப்போ பியை மட்டும் எழுதுங்க இதுதான் விடை